நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம் படிக்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டாது. யாரும் கண்களை முடிஞ்சு சொல்லணும். அன்பின் பிதாவை நன்றி எடுத்து துதிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்ட வார்த்தை ஆண்டவரே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொருளாதாரத்தை குறித்த சரியான வெளிச்சத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் உள்ளங்களிலும் தரும்படிக்கு எங்களை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே எங்கள் வாழ்க்கையில் பலிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் ஸ்தோத்திர வேதத்தின் வெளிச்சம் பேதையை ஞானியாக்கும் என்று சொல்லப்பட்டபடி வெளிச்சம் எங்களுடைய உள்ளங்களிலே பிரகாசிக்கட்டும். பொருளாதாரத்தை குறித்த ஒரு வெளிச்சம் எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமே. உட்காரும். சென்ற வாரத்திலிருந்து ஒரு புது தலைப்பில் நம்ம பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். பொருளாதார செழிப்பு, அதாவது பைபிள் ஸ்பீக்ஸ் அபவுட் மணி, வேதம் பணத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறது என்ற தலைப்பில் போன வாரம் நான் பிரசங்கம் பண்ணேன். போன வாரம் வேதாகம கோடீஸ்வரர்கள் போன வாரம் காட்டினேன் இல்லையா, வேதாகம கோடீஸ்வரர்கள். அப்போ கோடீஸ்வரனுக்கும் நமக்கும் என்ன செய்யுது, நிறைய சம்பந்தம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் உலகம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கும் தெருக்கோடிக்கும் தான் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கோடிக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை, நமக்கும் தெருக்கோடிக்கும் சம்மந்தம் இல்லை, நமக்கும் கோடிகளுக்கும் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க. மனசை நல்ல விசாலமாக்குங்க. பாஸ்டர் பணத்தை குறித்து ஆசையை கிளப்பி விடுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதான் போன வாரம் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், தெய்வ சித்தம் தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல நம்முடைய மனதை என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, மாற்ற வேண்டியது இருக்கிறது. நமக்கு கற்றுக் கொடுத்தவங்க, நம்ம கற்று வந்தது அதெல்லாம் தப்புனா தப்புன்னு ஏற்றுக்கணும் பாருங்க. நமக்கு தப்பை கற்றுக் கொடுத்துட்டு இந்த தப்புலேயே நான் கடைசி வரையும் வாழ போகிறேன்னு சொல்லி சொன்னால் அது சரி கிடையாது. தப்பை முத தப்புன்னு ஏற்றுக்கணும், அப்போ தான் ஆண்டவர் புது காரியங்களை வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். மாற்றத்துக்குள்ளே வரத்துக்கு முதல் உங்கள் மனசை என்ன செய்யுங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க, சேஞ்ச் வி கேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஆரம்பித்தாங்க பாருங்க. மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும், எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க. மனதை மாற்றணும் பாருங்க முதல்ல. தெய்வ சித்தம் வேதத்தில் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் நீதிமொழிகள் நான் வாசித்தேன் பார்த்தீங்களா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். இதுதான் எத்தனை பேர் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறார் என்பது இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே என்ன செய்கிறார், பணத்தை கொடுக்கிறார் இல்லையா. ஆண்டவரே என்ன கொடுக்குறா சொல்லுங்க, விஜிலண்டாக இருங்க. வசனத்தை கேட்கும்போது பிசாசு வந்து என்ன செய்வான் அப்படின்னா, வசனத்தை மட்டும் கேட்க விட மாட்டான். நல்லா தெரியும் வசனம் ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்தப்பட்டுருச்சுன்னு சொல்லி சொன்னால் அவன் இருந்த இடத்துல இருக்க முடியாது பாருங்க. அப்போ தேவசித்தம் பொருளாதாரத்தை குறித்த தேவசித்தம் என்ன, நான் பொருளாதார ரீதியிலே செழிப்பாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதைத்தான் நீதிமொழியில் 10:22 சொல்லி இருக்கிறார். எப்படி 4:1 திருப்புங்க பாருங்க. ஆனபடியினாலே அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பைபிளில் ஆண்டவர் பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரே இடம், ஒரே வசனம், ஆண்டவருக்கு அப்புறம் கர்த்தருக்கு பயந்திருக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் பயப்படணும் அப்படின்னு சொன்ன வசனம் என்னன்னா, புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி இந்த ஒரு வசனத்துல தான் நீ பயந்து இருக்க வேண்டும் என்று. எதுக்கு பயந்திருக்கணும், எதுக்கு பயந்திருக்கணும் சொல்றாரு பாருங்க.
வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக. அதாவது என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அடைந்தே ஆக வேண்டும் என்று எதிர்பார்த்து கர்த்தருடைய வார்த்தை பலிக்க வேண்டும் என்று காத்திருக்க வேண்டுமா? அதுக்கு அது நடக்கணும்னு சொல்லி பயப்படணுமா? எது நடக்கணும்னு சொல்லி பயப்படணுமா? பொருளாதார ஆசீர்வாதமும் தேவனுடைய வாக்குத்தத்தமும் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொல்லி, அந்த வாக்குத்தத்தம்லாம் நிறைவேறணும்னு சொல்லி என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? பயந்திருக்கணுமா? அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. அப்போ ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, பயப்படணும். எதுக்கு பயப்படணும்? வாக்குத்தத்தம்லாம் எனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த பூமியில இருக்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி பயந்து எதிர்பார்த்து காத்திருக்க. ரெண்டாவது வசனம், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் நான் சேர்ந்து படிங்க, விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு, கவனிங்க, இங்க வசனத்தை கேட்டாங்க, ஆனா என்ன இல்லாம கேட்டாங்க? சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்பட்டது? சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இங்க சொல்லப்பட்டிருக்கே, நமக்கு அறிவிக்கப்பட்டது. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கும், எவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சுவிசேஷம் என்ன செய்யப்பட்டது? அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவங்க கேட்டது எப்படி கேட்டாங்களா? விசுவாசம் இல்லாம கேட்டதுனால அது அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யல. ஆகையினாலதான் நான் சொல்றேன், இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை மட்டும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இந்த வசனத்தை கேட்க வேண்டியது அவசியமா இருக்கு. சும்மா பாஸ்டர் ஏதோ பிரசங்கம் பண்றாரு, அவருக்கு தெரிஞ்சதை பேசுறாரு, ஏதோ வெளிநாட்டு பிரசங்கத்தை கத்துக்கிட்டு வந்து பேசுறாரு நினைச்சா அது வலிக்காது. எத்தனை பேர் வாழ்க்கையில பொருளாதார செழிப்பு வேணும்? அதான் பாருங்க, எத்தனை பேருக்கு, எத்தனை பேருக்கு லெனின் தெரியும்? லெனின் அவர் தான் கம்யூனிச மார்க்சிச கம்யூனிச கொள்கையினுடைய ஆரம்பவாதி. ரஷ்ய தேசத்துல ஆரம்பிச்ச ஒரு பாருங்க, கவனிங்க, நான் ஏன் அந்த ஆள சொன்னேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிடுறேன். அவர் சொன்ன காரியம், புரட்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர்கிட்ட கேட்கிறாங்க, இன்டர்வியூ கேட்கிறாங்க. புரட்சி என்றால், கவனிங்க, நல்லா கவனிங்க, புரட்சி என்றால் என்ன? என்ன சொல்றாரு அவர் அப்படின்னா, இப்ப இருக்கிற நிலைமை எனக்கு வேண்டாம், இதை காட்டில ஒரு சிறப்பான நிலைமை எனக்கு வேணும்னு நினைக்கிறது தான். ஹலோ, சரியா சொல்லியிருக்கிறார். இப்ப இருக்கிற நிலைமை எனக்கு வேணாங்க, நான் இதை காட்டில ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்ப எனக்குள்ள ஒரு பெரிய புரட்சி வர வேண்டியது. இந்த புரட்சி பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எப்பா நான் உன்னை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போக விரும்புறேன், அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப அடிமையாவே இருந்துட்ட, என்னுடைய மகிமையை உன் கண்ணு பார்க்கல, ஆகையினால உனக்கு நான் என்னுடைய மகிமையை காட்ட கானான் தேசத்துக்கு என்ன செய்ய போறேன். ஆனா 430 வருஷம் அடுத்த நேரம் சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆண்டை ஒண்ணும் முடியல, நல்ல ஆடை கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல தூக்கம் கிடையாது, கடினமான வேலை, உயிரே வாழ்றதே வெறுப்பாயி போச்சு. அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன், ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்ய போறேன், ஒரு புரட்சிகரமான வாழ்க்கைக்கு உன்னை என்ன செய்ய போறேன். கேட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கேட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கேட்கவே இல்லை பாருங்க. கேட்டவே விசுவாசம் இல்லாத கேட்டதுனால வனாந்திரத்திலே அவர்கள் பிரேதங்கள் என்ன செய்தன? விழுந்தன என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வசனத்தை சொல்லுகிற பொழுது வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறும். அப்பா, கர்த்தரினுடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும்ப்பா. நீ இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ இந்த சூழ்நிலையில இந்த தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் உன்னை பொருளாதார ரீதியில் ஆசீர்வதிக்க விரும்புறாருன்னு சொல்லி சொன்னா, ஆமேன் அப்படின்னு சொன்னா, அது அப்படியே வாழ்க்கையில என்ன செய்யும்? அதை விட்டுப்பட்டு அதுல 1000 கேள்வி கேட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை புரட்சிகரமாக இருக்காது. விசுவாசம் உங்களுக்குள்ள என்ன செய்ய போறதில்ல, வர போறதில்ல. நல்லா கவனி, அடுத்த வசனத்தை பாருங்க, 3வது வசனம், விசுவாசித்தவர்களாகிய நாமோ
அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தோம். சொல்லுங்க, உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் போட்டிருக்கா, முடிக்க போகிறார் போட்டிருக்கா, இல்ல ஆரம்பித்திருக்கிறார் போட்டிருக்கா? இட் இஸ் பினிஷ்ட். எல்லாம் சொல்லுங்க, பினிஷ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? முடிஞ்சிருச்சு. என்ன? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஆயத்தம் செய்து முடித்து விட்டார். ஏற்கனவே எல்லாத்தையும் முடிச்சுட்டாருங்க. ஆபிரகாம் ஆதாம கூட்டிட்டு வர்றாரு. ஆதாம கூட்டிட்டு வந்து மொட்டை காட்டுல நின்னு, பொட்டை காட்டுல நின்னுகிட்டு, எப்பா இதுல ஒரு நாலு விதைய கொடுக்குறேன், போட்டு வளர்த்துக்க அப்படின்னு சொன்னாரு. எப்படி சொன்னாரு? எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரு. ஆறு, கடல், மலை, எல்லாத்தையும் உருவாக்கிட்டு ஆதாம கொண்டாந்து நிப்பாட்டிட்டு சொல்றாரு, என்ன வேணுமோ சாப்பிட்டுக்க, எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டுக்க, நல்லா சந்தோஷமா இரு. ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, வேலை பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, சோம்பேறி ஆயிருவேன் அப்படிலாம் ஆதாம் சொல்லல. பாருங்க, சோத்திரம்ப்பா, இந்த கனிகளுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையும் அதைத்தான் செய்து வைத்திருக்கிறது. என்ன செய்து இருக்கிறது? இந்த எபிரேயர் 4:3 அவர் என்ன செய்யறாரா? விசுவாசித்தவர்களாக நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம், அவருடைய கிரியைகள் உலக தோற்றத்துக்கு முதே. இனிமே ஒரு கிரியையும் அவர் என்ன செய்ய போறதில்ல. கவனிங்க, நம்ம இப்ப உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, தேவ பிள்ளைகள் உட்காந்து இப்ப ஜோம், நீங்க ஆண்டவரே இதை நடத்துங்க ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த கிரியையை நடத்துங்க ஆண்டவரே, இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, ஏற்கனவே முடிச்சுட்டேன் தம்பி, முடிச்சுட்டு தான் நான் இப்போ மேலே போய் அவரோட ஏற்கனவே முடித்த வேலையை திருப்பி வாங்க வாங்க வந்து செய்யுங்க வந்து செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் எப்படி நான் செய்ய முடியும்? இப்போ நீ தான் கண்ணை திறந்து வேதத்தை பார்க்கணும், புத்தியை கொஞ்சம் தட்டி எழுப்பணும். பாருங்க, மண்டை உள்ள களிமண்ணாக இருந்துக்கிட்டு ஆண்டவர் ஆண்டவரே என்னப்பா ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறான்னு கேட்டால் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர் சொல்ல, நல்ல பாரு பூமியை, நான் எப்படி உன்னை ஆசீர்வதிச்சிருக்கேன் வேதத்தை பாரு, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் முடிச்சே, இப்ப வந்து என்னட்ட வரும்போது ஆண்டவரே அதை செஞ்சிருங்க ஆண்டவரே, இதை நடத்துருங்க ஆண்டவர் சொல்லாத, எல்லா வேலையும் நான் என்ன செஞ்சுட்டேன் முடிச்சதை நீ எப்படி பார்க்கணும் ஆண்டவரே? கத்தாவே ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்னைக்கு எனக்கு இந்த பணம் கிடைக்காம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நாளைக்கு என்ன செய்ய போகுது எனக்கு? தினவே ராமன் சொல்றீங்க. அடுத்த வசனத்தை பாருங்க, 4 வசனம், அந்த வசனத்தை முடிவை பார்ப்போம். இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் கிரியைகள் உலக தோற்றத்துக்குள் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே, மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த 7 நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று. 7 நாளை குறித்து ஓரிடத்தில் பிரச்சனையே என்னன்னா, இந்த 7 நாளை பிடிச்சுக்கிட்டான், ஆண்டவரை செஞ்ச கிரியை விட்டுவிட்டான். மனுஷன் புத்தியை பாருங்க, 7 நாளை பிடிச்சுக்கிட்டான், 7 நாளை பிடிச்சுக்கிட்டு 7 நாள் தான் ஆண்டவர் உண்டாக்குன நாள், அன்னைக்கு தான் லீவு விடணுமாக்கும், அன்னைக்கு தான் ஆரம்பிக்கணுமாக்கும் அப்படின்னு சொல்லி 7 நாள் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கா. பாருங்க, ஆண்டவர் சொல்ற 7 நாள்ல மேட்டர் கிடையாது தம்பி, நீ ஏற்கனவே முடிச்ச ஆசீர்வாதத்தை சாப்பிடுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஹலோ, ஓய்ந்து இருக்கிறதுன்னா என்ன? எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வந்து நீங்க எப்ப சாப்பிடுவீங்க? நல்லா ரெஸ்ட் எடுக்கும் போது தான் என்ன செய்வீங்க, நல்லா ருசியா என்ன செய்வீங்க? வேலை பார்க்கும் போது எத்தனை பேர் ருசியா சாப்பிட்றீங்க? நீங்க வேலை பார்க்கும் போது எத்தனை பேர் நல்லா ருசியா சாப்பிட்றீங்க? முடியாது. ஏன்னா 1 மணிக்கு சாப்பிட போனா அடுத்த 2 மணிக்கு வேலைக்கு போகணும், அதுக்குள்ள டக்கு 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 டக்குன்னு மதியம் லஞ்சம் முடிக்கணும், வேலைக்கு போகணும், அடுத்த வேலையை பார்க்கணும். காலையில வச்ச சோறு மதியம் அது என்னவா இருக்காது? குழு குழுன்னு கூழ் மாதிரி இருக்கும். அது என்ன, உப்பு இருக்குமா? ஒன்றும் இருக்காது. என்னத்தையோ பசிக்கு சாப்பிட்டு போவோம். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்னா கறி கஞ்சி வந்து கண்ணு முன்னாடி இருந்தா தான், அப்பாடி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தாண்டா வந்திருக்கு. ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், அன்னைக்கு நல்லா சாப்பிடணும், டேஸ்ட் கேட்குது இந்த நாக்கு. அப்போ ரெஸ்டாக இருக்கும் போது தான் எல்லாமே விளங்குது. ஆண்டவர் சொன்னார், எல்லா படைப்பையும் 7 நாள்ல நல்லா சாப்பிட்டு திருப்தியாரு மகனே. அதுக்கு தான் 7 நாள், இவன் 7 நாள் பிடிச்சிக்கிட்டான், நீ வந்து சனிக்கிழமைய 7 நாள்னு சொல்லு. இல்லைங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எல்லா கிரியையும் உனக்காக முடித்திருக்கிறாரு, அந்த கிரியையெல்லாம் ரசிக்கிறதுக்கும் ருசிக்கிறதுக்கும் தான் 7 நாள். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? நான் சொல்லுங்க, நான் சொல்லுங்க ஆமேன். அந்த நாளில் ஒரு நல்ல சாப்பிடணும், எத்தனை பேர் நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க?
கத்தருக்காக பட்டினியா கிடக்குறோம் இந்த 40 நாள் லென்த் நாள். இங்க அந்த லென்த் நாளுக்கெல்லாம் வேலையே கிடையாது, நல்லா பட்டினியா இல்லாம நல்லா சாப்பிடுங்க. நாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் கவிச்சு எடுக்க மாட்டோம். வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இதெல்லாம் மனுஷிகமான காரியம் நண்பர்களே. கத்த சொல்றாரு சாப்பிட்டு திருப்தி ஆயிரு, நல்ல அனுபவி. அதுக்கு தான் நான் கொடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இப்ப உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, உனக்கு ஒரு அச்சம் இருக்கணும். ஆண்டவரே நீங்க செஞ்சு முடிச்சாதான் நான் கண்டிப்பா என்ன செய்யணும், அனுபவிச்சே ஆகணும். அதுதான் எனக்கு ஒரே நோக்கம். அதை தவிர வேற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. ஆமென். ஆமென் சொல்றீங்க. உபாகமம் 8:18. தேவநாய கத்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. எல்லாம் சேர்ந்து படிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. எல்லாம் எடுத்தீங்களா இல்லையா? உபாகமம் 8:18 எடுத்துட்டீங்களா? உன் தேவநாய கத்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான சொல்லுங்க, பலனை சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன். திருப்பி சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் அவர் தர்றார். எப்படி உலகம் சொல்லுது? பணமா? நோவே. ஆண்டவர் சொல்ல, நான் பணத்தை தர்றேன் உனக்கு, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை உனக்கு என்ன செய்யறேன். ரெண்டு இடத்துல ரெண்டு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எபிரேய மொழியில். இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த ஐஸ்வர்யம் என்ற அந்த வார்த்தைக்கு கயில் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய மொழியிலே. கயில் என்ற வார்த்தை நீதிமொழியில கத்திர நாசுராம ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல, அந்த இடத்துல அசார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரெண்டுமே மோரார்ல சேம் வேர்டு. ஆனா இங்க பயன்படுத்த இந்த கயில் என்ற இந்த வார்த்தைக்கு ஸ்ட்ராங் என்ற வேத வல்லுநர் ரொம்ப ஆழமான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ட்ராங் என்ன சொல்றாரு படிக்கிறேன். Probably a force, our wealth, a virtue, a valor. கயில் என்றால் ஐஸ்வர்யம் அல்லது வெல்த் என்றால் அது என்ன சொல்றாருன்னா, அது ஒரு பெரிய வல்லமை, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய பொருளாதாரம், அது ஒரு ஞானம், அது ஒரு பெரிய ஆற்றல் அப்படின்னு சொல்றாரு. இத கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுடைய மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது என்றால், நான் சொல்ல படிக்கிறேன் பாருங்க. டு பிகம் ரிச், டு பிகம் ஸ்ட்ராங், டு பிகம் அ பவர், அதாவது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது கூடிய பலனை தருகிறார்னு போட்ட இடத்துல இவ்வளவுத்தையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? டு பிகம் ரிச், அதாவது to get rich அல்லது to become rich, பணக்காரனா மாறக்கூடிய ஆற்றல், அப்புறம் வல்லமை உள்ளவனாய் மாறக்கூடிய ஆற்றல், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருகிறார்னு போட்டிருக்கு பாத்தீங்களா. அந்த இடத்துல இப்படி வருது, வல்லமையை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல், பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல், அப்புறம் வேற என்னென்ன நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல், ஏகப்பட்ட வார்த்தையை போட்டிருக்காங்க. ஸ்ட்ரென்த், அப்புறம் மைட், ஸ்ட்ராங், வேலியன்ட், வெர்ச்சு, வர்தி, இப்படி ஏகப்பட்ட வார்த்தையை சொல்றாங்க. கத்த சொல்ற கத்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவரே இந்நாளில் உனக்கு இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய பலனை அவர் உன்னை மாற்ற விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் என்னை மாற்ற விரும்புகிறார். அப்ப அவர் உங்களை பணக்காரனா மாற்ற விரும்புனா அதுதாங்க தேவ சித்தம், அதான் தேவ விருப்பம். அதுக்கு மேல வேற பேச்ச ஆண்டவர்கிட்ட இல்ல. ஆண்டவரே எனக்கு பணம் வேண்டாம், பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன், எனக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வரும்போது பணத்தை கொண்டுதான் வருவார். ஹலோ, எப்படி சாலமோன் ஆசீர்வதிச்சாரு? நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையையும் நான் உனக்கு என்ன செய்யறேன், ஞானத்தின் இடதுகையில் செல்வமும் ஆசீர்வாதமும் இருக்கு, ஞானத்தின் வலது கையில் தீர்க்காயசு இருக்கு. அப்ப ஞானத்து பக்கத்துல வந்தா தீர்க்காயசு, செல்வம், கன, மகிமை எல்லாமே வந்துடும்.
ஏசுநாதர் வரும்போதே ஓட்டாண்டியா வர மாட்டாரு, ஏசுநாதர் ஏற்கனவே பணக்காரன், ஏசுநாதர் வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க வீட்டை இப்ப இருக்கிறத காட்டிலும் ஒரு பெரிய புரட்சிகரமான ரீதியில மாற்றுவதற்காகத்தான் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் அவர் என்னுடைய விருப்பம் சொல்றீங்க. நான் சொல்லலைங்க, புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்றாரு 2 Corinthians 8:9 திருப்புங்க. ஏழ்மைத்தனத்துக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏழ்மைத்தனத்தை ஆண்டவரோட கம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. 2 Corinthians 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே எல்லாம் சேர்ந்து படிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க, ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி. பாத்தீங்களா இல்லையா, பாத்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவர் சிலுவையிலே தரித்திரன் ஆனது நிமித்தமா நீங்க என்னவா மாறுறீங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க, என்னவா மாறுறீங்க? இப்போ நான் கேட்கிறேன், இங்க எத்தனை பேர் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீங்க? ஆண்ட பாஸ்டர், நான் வந்து இன்னமும் ஏழையாத்தான் இருக்கேன். இல்லைங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் முடிச்சுட்டேன். உங்களை ஐஸ்வர்யவான் மாத்தி முடி. ஆனா அது கொஞ்சம் வெளிப்படுறதுக்கு எப்படி, ஒரு வயிற்றுல இருக்கிற குழந்தை முதல் மாசத்துல தெரியறது இல்ல, இரண்டாவது மாசத்துலயும் தெரியுது இல்ல, 10 months ஆனதுக்கு அப்புறம் தான் பிள்ளை இருக்கா இல்லையான்றது. அப்படிதான் அப்படிதான், நான் ஐஸ்வர்யவான். ஆமா ஐஸ்வர்யவான். ஒரு அம்மாட்ட போய் நீங்க கன்சீவா இருக்கீங்க, கன்சீவா இருக்க அம்மாட்ட போய் நீங்க கன்சீவா இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டா எப்படி இருக்கும்? உண்மைதாங்க, வயிறு பெருசா இல்ல, குழந்தை தெரியல, அது எப்படி தெரியும்? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, வித்து இப்பதானே விழுந்திருக்கு. இப்ப அது எப்படி இருக்கும்? ஒரு சின்ன விதை அளவுதான் இருக்கும். இப்ப வயிற்றுக்குள்ள வித்து விழுந்திருக்கு. எத்தனை பேருக்கு வித்து விழுந்திருக்கு? ஐஸ்வர்யவான்ற வித்து எத்தனை பேருக்குள்ள விழுந்திருக்கு? உடனே வளராது, நான் சொல்றேன் கண்டிப்பா. ஆனா வளரும் கண்டிப்பா. நீங்க ஐஸ்வர்யவான்றது இந்த உலகம். ஹலோ, இதுவரை ஏன் பாஸ்டர் ஆகல? இதுவரை இந்த நல்ல செய்தியை கேட்கல? இதுவரை நீங்க ஐஸ்வர்யவான் யாரும் சொல்லல? இதுவரைக்கும் உங்களை கர்த்தர் ஐஸ்வர்யவானா மாத்திட்டாருன்னு சொல்லி சொல்லல? அவர் சிலுவையில அவர் தரித்திரனாகி உங்களை ஐஸ்வர்யவானா மாத்திட்டாருன்னு சொல்லி யாரும் சொல்லல? இப்ப நான் சொல்லிட்டேன், ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிச்சுட்டேன். என்ன, நீங்க இங்க இருக்கிற யாரும் தரித்திரர்கள் ஏழை கிடையாது. அவர் உங்களை ஐஸ்வர்யவானா மாத்திட்டாரு. இந்த வித்து உங்களுக்குள்ள விழ வேண்டியது அவசியமா இருக்கு. விழுந்துருச்சா வித்து? எத்தனை பேருக்குள்ள விழுந்திருக்கு? நான் சொன்ன வித்து விழுந்துருச்சுன்னா கண்டிப்பா நீங்க கண்டிப்பா ஐஸ்வர்யவானா என்ன செய்ய போறீங்க? ஆமென். மார்க்கு 10வது அதிகாரத்துக்கு திருப்போம். நான் பாஸ்டர் ஐஸ்வர்யவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பணத்தை பத்தி எல்லாம் நீங்க எல்லாம் பேசலாமா? கோடீஸ்வரன் சொல்லி கோயில்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. மார்க்கு 10வது அதிகாரம் எடுத்தாச்சா, படிக்கிறேன் பாருங்க, 23வது வசனம். அப்பொழுது இயேசு சீசரை நோக்கி சுற்றி பார்த்து, தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. அச்சோ, என்ன பாஸ்டர் இப்பதான் சொன்னீங்க ஐஸ்வர்யவானா கோடீஸ்வரன் ஆகலான்னு சொன்னீங்க. ஆண்டவர் ஏசுனார் என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யவான் எங்க போக முடியாதுன்றாரு. ஹலோ, இதுக்கு தான் பாருங்க, இதை பத்தி நான் நிறைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கேன். இன்னமும் யூடியூப்ல ஏகப்பட்ட பிரசங்கம் வந்துகிட்டு இருக்கு. நீங்க யூடியூப் தட்டினீங்கன்னா இந்த பொருளாதாரத்தை பிரசங்கம் பண்ணாலே பாவம் நினைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கண்மூடித்தனமான காரியம் பாருங்க. பணத்தை பேசுனா பாவம், பிரசங்கியார் பணத்தை மட்டும் பிரசங்கம் பண்ணவே இல்ல, தப்புங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை சொல்றது பிரசங்கியாருடைய வேலை. இன்னைக்கு ரொம்ப தேவை, நான் பரலோகம் போவேனா போக மாட்டேனான்றது கிடையாது. இன்னைக்கு ரொம்ப தேவை, எனக்கு பொருளாதார மாற்றம் என் வாழ்க்கையில தேவை. எத்தனை பேருக்கு வீட்டுல பணம் தேவை? கொஞ்சம் நல்ல பணம் இருந்தா நல்ல பிசினஸ் பண்ணலாம், ஆமாவா இல்லையா? கொஞ்சம் நல்ல பணம் இருந்தா கொஞ்சம் நல்ல வீட்டுல இருக்கலாம், ஆமாவா இல்லையா? கொஞ்சம் நல்ல பணம் இருந்தா கொஞ்சம் நல்ல வீட கொஞ்சம் பெருசா கட்டலாம், ஆமாவா இல்லையா? அப்ப பணம் ரொம்ப முக்கியமா இல்லையா? இவங்க என்னமோ வானத்துல இருக்க மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றான். இதெல்லாம் வேதத்துக்கு ஒத்து வராது, கள்ள பொது உபதேசம் பண்றான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? பணம் பணக்காரே பரலோக ராஜ்யத்துக்குள்ள. சரி, இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், நான் கேள்வி கேட்க போறேன், நீங்க பதில் சொல்ல போறீங்க. பணக்காரன் பரலோகத்துக்குள்ள போக முடியாதுன்னு சொன்னாரா? பணக்காரன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதுன்னு சொன்னாரா?
சொல்லுங்கள். பரலோக நீங்க மத்தேயுல படிச்சீங்கன்னா இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, தேவனுடைய இங்க தேவனுடைய ராஜ்யம் போட்டிருக்கும் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்திலே மத்தேயுல போட்டிருக்கு, பரலோக ராஜ்யம் போட்டிருக்கு. மத்தேயு 19 அதிகாரத்துல பரலோக ராஜ்யம் போட்டிருக்கு. பரலோக ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யமும் ரெண்டுமே ஒண்ணு. பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. பரலோக ராஜ்யம் என்பது பரலோகத்தின் தேவன் நமக்குள்ளே கட்டவிழ்த்து விட்டிருக்கிற அவருடைய ராஜ்யம். இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவருடைய உள்ளங்களில எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கப்பட்டிருக்கிற அந்த ரகசியமான தேவனுடைய ராஜ்யம். பரலோகம் என்பது தேவன் வாழுகிற தங்கப்பட்டணம். பரலோக ராஜ்யம் என்பது தேவனுடைய ராஜ்யம் என்பது இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் வாழுகிற பூமியை குறித்து பேசுகிறது. இப்ப நான் கேட்கிறேன், பரலோகத்துக்கு பணக்காரன் போக முடியலன்னு சொல்லல, பரலோக ராஜ்யத்துல பணக்காரன் பிரவேசிக்க ஏன், அது உண்மை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன் பரலோகத்துக்கு பணக்காரன் போக முடியாதுன்னு சொல்லி சொன்னா, இயேசுநாதர் தான் முதல் விரட்டி விடணும் கோயில் பரலோகத்துல இருந்து. ஒவ்வொரு ஆளா விரட்ட வேண்டியதான் பரலோகத்துல போய், ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சு அம்புட்டு பழைய பாட்டு பக்தர்கள் எல்லா பத்தியும் வெளியே விரட்டி விடும். ஏன்னா எல்லா பேரும் பணக்காரங்க தான் எங்க இருக்கா? ஆமாவா இல்லையா? போய் யோபா தான் கேட்கணும், உனக்கு எதுக்கு 500 காரு? உனக்கு எதுக்கு 500 காரு? 500 கழுத உனக்கு எடுத்துக்கு. பணக்காரன் உனக்கு எப்படி ஆண்டவர் பரலோகத்தில் இடம் கொடுத்தாருங்க? ஆண்டவர் பரலோகத்தை பத்தி பேசவே இல்லை இந்த இடத்துல. ஆண்டவர் பரலோகராஜ் பூமியில பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பணக்காரர்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதிலே கொஞ்சம் கடினம் காட்டுகிறார்கள். ஹலோ, செல்வந்தர்கள் இயேசுவை அங்கீகரிப்பதிலே கொஞ்சம், ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு பணம் இருக்கு, அவங்க தாத்தா பாட்டன் பூட்டேன் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான். இப்ப பேரன் வந்து சொத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஆண்டவரை பத்தி கவலை கிடையாது, யாரை பத்தியும் கவலை கிடையாது. அவங்க அப்பா பாட்டன்லாம் பணத்தை சம்பாதிச்சு கையில கொடுத்துட்டு போயிட்டான். இப்ப ஆளு சம்போகமா என்ன செய்யறாரு, வாழ்றாரு, அனுபவிக்கிறாரு. இப்ப போய் ஆண்டவர் உனக்கு சமாதானம் தருவாருப்பா, ஆண்டவர் உனக்கு பணத்தை தருவாருப்பா, ஆண்டவருக்கு நிம்மதியை தருவாருப்பான்னு சொன்னா, போப்பா எல்லாமே எனக்கு ஏற்கனவே இருக்குப்பா, நீ போயிட்டு வா, உனக்கு உனக்கு இயேசுவும் வேணா நீயும் வேணான்னு சொல்லி அனுப்பி விட்டுரும். ஆனா இதே இது ஒரு ஏழைட்ட போய் சொல்லி பாருங்க, ஒரு ஏழைட்ட போய் சொல்லி பாருங்க, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி பாருங்க, இயேசுவ உடனே என்ன செய்வாங்க? ஆகையினால சபைகள்ல ஏராளமான ஏழைகள் சேர்க்கப்படுகிறார்கள், சபைகள்ல தரித்திர வாழ்க்கை வாழுகிறவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த பணக்காரனை கத்தர் ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லி சொன்னா இவன் ஆண்டவரை சொல்லி உயர்த்த மாட்டான். எங்க பா தாத்தா தான் பணத்தை சம்பாதிச்சு வச்சாருன்னு சொல்லுவான். ஆனா ஒரு ஏழைட்ட போய் ஒண்ணுமே இல்லாதவன ஆண்டவர் ஆசீர்வதிச்சா, நான் எங்கங்க, எனக்கு என்ன இருந்துச்சு, ஒண்ணுமே கிடையாது, இந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரத்துக்கு சொல்லுவானா, சொல்ல மாட்டானா? அதனாலதான் கத்த சொல்றாரு, பரலோக ராஜ்யத்துல பணக்காரன் என்ன செய்ய முடியாது, இந்த ராஜ்யத்துக்குள்ள இங்க பாலும் தேனும் ஓடுகிற இந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, பணக்காரன் வர முடியாதுன்னு சொல்றாரு. பரலோகத்துக்குள்ள போக முடியாதுன்னு கத்தர் என்ன செய்யல. அதனாலதான் பாருங்க, சரியா நம்ம வசனத்தை பிடிக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க